அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது நவம்பர் மூன்றாம் தேதி நடைபெறும் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பிடனும் போட்டியிடுகிறார்கள் இரு தலைவர்களும் ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பரம் குற்றம் சாட்டியதால் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்தது கொரோனாவை கட்டுப்படுத்த அதிபர் டிரம்ப் தவறிவிட்டதாக ஜோ பிடன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சூழலில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பென்சில்வானியா மிச்சிகன் விஸ்கான்சன் நெரக்ஸ்கா அரிசோனா மற்றும் நெவேடா ஆகிய மாநிலங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இதேபோல் டீலிவாரா பிரச்சாரம் மேற்கொண்ட ஜோ பிடன் இன்று ஜார்ஜியா மற்றும் அட்லாண்டாவில் பிரச்சாரம் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது